ஹலோ ஜெஃப் பியூஸ், நான் உங்கள் ஜிதேந்திரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். எல்லாருமே நல்லாயிருக்கும். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்மளுக்கு நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக வந்து 11:06. ஓகே, எக்ஸாக்டாக மணி வந்து இப்போ 11:06. நம்ம வந்து இப்போ ஈஸியாக ரோட்டில் போயிட்டு அந்த வழியாக வந்து நம்ம திருமான்மியூர் பீச் ப்ளஸ் வந்து பெசன்ட்நகர் பீச் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் இவ்வளோ நாள் வந்து நான் சென்னையில் இருந்திருக்கேன். நம்ம நியூ இயர் செலிப்ரேஷன் எல்லாமே வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், இல்லைனா வேறு எங்கேயாச்சும் ஊருக்கு நம்ம போயிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட நியூ இயர் செலிப்ரேஷன் இருந்திருக்கேன். ஸோ இப்போது இந்த வாட்டி வந்து சரி, சென்னை நியூ இயருக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமேன்னு தான். என்ன வீடியோ எடுத்துகிட்ருக்காது தெரில. ஓகே, ஸோ இது கொஞ்சம் ஹாப்பனியாக இருக்கும்னு நினச்சி நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம் வீடியோ எடுக்கிறதுக்கு. பார்க்கலாம் நம்ம செலிப்ரேஷன் சென்னையில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சில இடத்துல வந்து ஆக்சுவலாக வந்து பீச்சஸ்குள்ளெல்லாம் விட மாட்டாங்க. இன்றைக்கி மட்டும் என்னமோ 8 மணிக்கு மேலெலாம் சொன்னாங்க, போய் தான் பார்த்துருவோமே. ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஆனால் இங்கேயே இவ்வளோ டிராஃபிக் இருக்குது. இதெல்லாம் நம்ம பீச்சுக்கு போகிற கூட்டமா, இல்லை சும்மா இங்கே டிராஃபிக் ஆகிருக்கான்னு தெரியல. நான் ஓகே, நாங்கள் திருவான்மியூர் பீச் பக்கத்தில் போய்ட்டு உங்களுக்கு மீதி விலாகம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஜஸ்ட் இந்த வீடியோட பிளான் என்னென்னா, நம்ம திருவான்மியூர் பீச்சுக்கு போயிட்டு அப்படியே வந்து பெசன்ட்நகர் பீச் போயிட்டு, ஸோ எப்படி இருக்கு இன்றைக்கி செலிப்ரேஷன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேப்சர் பண்ணிவிட்டு வர்றதாங்க. ஆனால் இங்கேயே உள்ள டிராஃபிக் இருக்கேன், நம்ம போக முடியுமா இல்லையான்னு தெரில. அந்த டிராஃபிக்லாம் கடந்து போயிட்டு நான் மீதி விலாகம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. ஓ ஓ, ஏன் செக் பண்ணிட்டு விட்றாங்களா என்னன்னு தெரில. பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டேன். ஏன் ஒரு கூடு தெரிலங்க, ஆக்சிடெண்ட் ஆகிருக்கான். போய் பார்த்துருவோம், மேபி செக் பண்ணிட்டு விட்றாங்களா என்னன்னு தெரில, பார்க்கலாம். ஐயோ, நம்ம வேறு கோபுரம் வச்சு போகிறோமே, ஆஃப் பண்ணிடுவாங்களா என்னன்னு தெரிலையே. பார்க்கலாம், ஆஃப் பண்ண சொன்னால் ஆஃப் பண்ணிட்டு மூடிட்டு போயிடலாங்க. மீன்ஸ் இந்த பிளானை சொன்னேன். ஓகே, ஓகே, அவங்களை விட்டாங்க. பின்னாடி ஒய்ஃப் இருக்கனால அப்படியே போயிடலாம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்க, ஓ மேபி இந்த இடத்துல ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி செக்கிங்லாம் தேவைதான். ஏன்னா சில பேர் வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்லேயும் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ளஸ் வந்து யாராக இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி ரோட்டில் போகும்போது இந்த மாதிரி ட்ரங்க் அண்ட் ட்ரைவில் வர்றவங்க யாராவதுனால நம்மளுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டால், அவங்க அப்படி வர்றதுனால நம்மளுக்கும் அந்த பாதிப்பு ஏற்படும் இல்லையா. அதனால் இவங்க செக் பண்ணி விடுறதுல தப்பே கிடையாது. ஸோ இங்கேயும் ஒரு செக்கிங் போஸ்ட் இருக்குது, அப்படியே அது போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே மீதி உள்ளாக அவங்கள கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் நேரத்தில் பயந்துட்டேன், எங்கே நம்ம கோபுரம் நீங்கள் நீ வச்சுருவாங்களோ தம்பி, போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம வண்டி அவ்வளோதான், ஸ்பீடும் போகாது, அது வேறு விஷயம். இங்கே நிறைய ஸ்பீட் ட்ராக்கர்லாம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியலையே. இனிமேல் தான் சாப்பிட்ணும், சும்மா இன்னும் சாப்பிடல. பக்கத்தில் வந்துட்டோமா, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுன்றதும் தெரியல. நீங்கள்லாம் நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க தெரில. ஸோ நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி என்னோட ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். நியூ இயர் இந்த வருஷம் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டு வந்துட்டு உங்களுக்காக ப்ரே பண்ணுறேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எல்லோருக்கும் நல்லது ப்ளஸ் வந்து ஹாப்பியான மூமெண்ட்ஸ் தான் நடக்கும். கண்டிப்பாக நான் ஆண்டு வந்துட்டு ப்ரே பண்ணிக்கிறேங்க. சரி வாங்க, நம்ம ஆக்சுவலாக அப்படியே கண்டினியூ பண்ணலாம்.
இன்னொன்று ஒரு விஷயம் வந்து மோட்டோ லாக்லேயே அப்படியே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் ரீசெண்டாக வந்து இறந்தார் இல்லையா, அதுக்கப்புறமேட்டு சோசியல் மீடியாஸில் நிறைய வீடியோஸ் அவர் பண்ண தர்மங்களை பற்றியும் அவர் பண்ண அந்த அன்னதானத்தை பற்றியும் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஆனால் மனுஷன் நல்லா இருக்கும்போது அந்த வீடியோலாம் அவ்வளோவா வந்து வைரல் ஆகலை. ஸோ அப்படி வைரல் ஆயிருந்துச்சுன்னா ஒருவேளை ஒரு நல்ல மனுஷன் கையில் ஒரு வாட்டி ஆட்சியை கொடுத்து பார்த்துருந்துருக்கலாம் அந்த மனுஷன் கையில், எப்படி நம்மளெல்லாம் மீன்ஸ் கொண்டு போயிருப்பார் நல்வழிப்படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்துருக்கலாம். பட் அதாங்க நல்லது கொஞ்சம் லேட்டாக தான் ரீச் ஆகுது, என்ன பண்ணுறது. வாங்க கஷ்டமாக தான் இருக்குது விஜயகாந்த் சார் போனது. சரி ஓகே, நம்ம அப்படியே வ்ளாகை கண்டினியூ பண்ணலாங்க. ஆனால் நிறைய இடத்துல முன்னாடி மாதிரி ஹாப்பனிங்காகவே இல்லை. முன்னாடி ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும் இந்த நியூ இயர் டேத்தில் இந்த ரோடு ஈசிஆர் ஓஎம்ஆர் ரோடெலாம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக தான் இருக்குது. ஓகேங்க, போயிடலாம். ஐயோ, எல்லா இடத்துலையும் செக்கிங்கா, இந்த இடத்துலையும் மீண்டும் மீண்டும் செக்கிங்கா, இந்த இடத்துல என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. நிறைய இடத்துல நிறையா போலீஸ் இருக்காங்களோ, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியவில்லை. உயிரா கைப்பில் இப்படி இப்படி இருக்க பார்த்தா பீச்சுக்குள்ள அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. நிறைய பேரிகேட்ஸ் போட்டு நிறைய இடத்துல போலீஸ்காரங்க நிற்கிறாங்க, அவங்களும் கடமையை செய்கிறாங்க. நல்லது தான், சேஃப்டி தான், இருந்தால் விட்டால் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிடலாங்க. உங்களுக்கு என்ன நடக்குதுன்றத காமிச்ச சந்தோஷம் எனக்கு இருக்கும். ஹெல்மெட் போடாமல் ஓட்டுறாங்க, நம்ம போலீஸ் என்ன பிடிக்க போகிறாங்க தேவையா? ஆ, பார்த்து போகணுமாங்க. எவ்வளோதான் ப்ரொடெக்ஷன் பண்ணாலும் இப்படியா? அப்பா செம்ம செக்கிங்காக இருக்கு, க்ரௌடாகவும் இருக்கு இந்த சைடு ஃபுல்லும். ஆஹா, அண்ணே பத்து விட்டுறாதண்ணே. திருவான்மை பக்கத்தில் வந்துட்டோம். அப்படியே நம்ம ரைட்டு திரும்பணும்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு ரைட்டு திரும்பணும்னா அப்படியே போயிடலாம்னு நினைக்கிறேன். திருவான்மை இருக்குங்க. ஐயோ, ஓகே, உழுக்கு விடுவாங்களா இல்லையான்னு தெரியலையே. சர்ச் பிரார்த்தனை போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. திருவான்மீருக்குள்ளே என்ட்ரு ஆகிவிட்டாச்சு. ஆனால் பீச் சைடு நம்ம அலோவ் பண்ணுவாங்களான்றது தெரியாது. நம்ம பீச் சைடு போய் பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு. மேபி நைட் டைத்தில் உங்களுக்கு கோப்ரோ வியூ எப்படி தெரியுன்னு தெரியல. தெரியுதா இல்லை, மேபி எதுவும் தெரியலையா அப்படின்றதும் தெரியலை. ஓப்ஸ், டிராஃபிக் இருக்கு, டிராஃபிக் இருக்கு. நிறைய பேர் நிம்மதியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. ஐயோ, வீணா போச்சு. பீச்சில் அலவுடு கிடையாது போலயே, இதே மாதிரி தான் இருக்கும். அப்போனா பெசநகர் பீச்சும் போச்சா? சரி, ஒரு நியூ இயர் அன்னைக்கு பீச்சில் வந்துட்டு போகலாம் பார்த்தா முடியாமல் போச்சேன். சரி ஓகே, பெசநகர் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. விடலை, விடலை, யாரையும் விடலை. இன்னும் நியூயார்க்கு ஹாஃப் அன் அவர் தாங்க இருக்கேன், காமிக்கிறேன். இன்னும் நியூயார்க்கு வந்து ஹாஃப் அன் அவர் தாங்க இருக்கேன்.
எல்லோரும் நிற்கிறாங்க, யாரையும் விடலை. இந்த சைடு போக முடியுமான்றதும் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இந்த சைடு தாங்க அஜித் சார் வீடு இருந்துச்சு, பட் இப்போது எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த பக்கத்தில் தான் வரும் மேபி, கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த ஸ்ட்ரீட்டுன்னு தெரியல. நிறையா வாட்டி நான் வந்து பார்த்துட்டு போயிருக்கேன். மேபி இந்த சந்து வழியாக போய் பார்க்கலாமா, உள்ளுக்குள்ள அலோவ் பண்ணுவாங்களா? நீ அட்லீஸ்ட் பக்கத்துலேயாச்சும் போய் பார்த்துட்டு வரலாம், உள்ளுக்குள்ள போனோம்னாலும் பரவாயில்ல, பக்கத்துலேயாச்சும் போய் பார்த்துட்டு வரலாங்க. ஸோ அங்கே அந்த ஸ்ட்ரீட்டை என்ட்ரன்ஸ்குள்ளேயே நம்ம பிளாக் பண்ணிட்டாங்க. இங்கே எப்படி தரலாம் பட்டாசு வெடிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. ரைட்டு, இப்படி தான் வர வேண்டும். சூப்பர். மேபி அங்கேயும் யாரையும் அலோவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இல்லை, கார் ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு. போய் பார்க்கலாம். அப்படியே போயிடலாம். நான் அலோவ் பண்ணுறாங்களா? போகலாமா? போகக்கூடாதா? சூப்பரு, அலோவ் பண்ணவில்லை. எங்கிட்டக்கு எங்கிட்ட அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். திரும்பி வீட்டுக்கே போயிடலாமா, இல்லை பெசநகர் பீச்சை போயிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு போயிடலாமா? ஓகே, இதுதான் சினாரியோ. பீச்சில் யாரையும் அலோவ் பண்ணல. அதே மாதிரி உங்களுக்கு மெயின் ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ரிக்டான செக்கிங்லாம் இருந்துச்சு. ஒரு விதத்தில் நம்ம தமிழ்நாடு போலீஸை பாராட்டியா, ஏன்னா எந்த வித அசம்பாவிதம் நடந்துருக்கோம் இல்லையா? ஓகே, அந்த விஷயத்தில் நம்ம பாராட்டி தாங்க ஆகணும். ரைட்டு, கிளம்பிடலாமா? அந்த சைடு வழி எங்கே இருக்குன்னு தெரியல. நிறைய பேர்லாம் இங்கேயே முன்னாடியே காரை போட்டு வெயிட் பண்ணிட்டாங்க. பெசநகர் பீச் போனாலும் இதே கண்டிஷனாக இருக்கணும். போய் பார்த்தோம்னா, அவ்வளோ தூரம் வந்துட்டோம், அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன், ஏன் மிஸ் பண்ணுவானே. 2023 டிசம்பர், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுது. என்னடா ஹெல்மெட்டு போட்டோம் ஃபுல் கிளாஸ் இருக்குதுப்பா. ஏய், நான் நிறையா பேர் வராங்க பீச்சை நோக்கி. அவரையும் பீச்சுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்களே. சரி ஓகே, நான் இங்கே கட் பண்ணிவிட்டேன். நான் சொன்னேன் ஆக்சுவலாக அஜித் சாரோட வீடு இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்கே இருக்குன்னு கரெக்டாக எக்ஸாக்டாக எனக்கு தெரிலங்க. ஆனால் மீன்ஸ் எந்த சந்து அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸாக்டாக தெரில. அதே மாதிரி இப்போது அஜித் சார் வீடு இங்கே தான் இருக்கான்றதும் எனக்கு தெரியல.
நான் சொல்கிறது ஒரு 2012-13 டயத்தில் ஒரு இந்த சைடு வரும்போதெல்லாம் அஜித் சாரோட ஏரியாவுக்கு போயிட்டு அங்கே நின்று பார்த்துட்டு போகிறது வழக்கம். அவர் ஒரு வாட்டியாச்சும் வந்துடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க அஜித் சாரை நேரில். ஓகே அம்மா, நம்ம அப்படியே அந்த ஸ்ட்ரீட் வண்டியா பஸ் நகர் பீச்சுக்கு வண்டி விட்டோம். ஒரு நாள் வந்து என்னாச்சுன்னா, அஜித் சார் பர்த்டே அன்னைக்கு வந்திருந்தோம் நான் என் ஃப்ரெண்டும் பார்க்குறக்கு. அப்போ வந்து அஜித் சார் வீட்டு முன்னாடி நின்றுருந்தோம் பார்க்குறக்காக. என்னாச்சு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் அது ஆப்போசிட் மேபி இந்த வீடு இந்த ஏரியா தான் நினைக்கிறேன், இந்த ஏரியா தான் நினைக்கிறேன், இந்த ஏரியா தான் அஜித் சார் வீடு இருந்தது. என்ன நடந்துச்சுன்னா, அஜித் சார் வீடு ஆப்போசிட்டில் வந்து ஒரு லேடி இருந்தாங்க, அவங்க அவங்களுக்கு கார் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஏன் இவ்வளோ க்ரௌடாக இருக்கீங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களா. அதில் வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து அல்டிமேட் ஸ்டாரை வந்து பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு, யார் யார் அப்படின்னு கேட்டாங்க. ஓ அஜித் அப்படின்றவனவே கத்தா பசங்க பசங்க எல்லாமே அஜித் குமார் அப்படின்னாங்க. யா இந்த வீடா இந்த ஏரியாவா இந்த ஏரியாவா சரியாக தெரியல எனக்கு. மேபி அந்த முதல்ல காமிச்செல்லாம் அந்த ஏரியாவாக தான் இருக்கும், பட் இப்போ அஜித் சார் வீடு எங்கே இருக்குன்னு தெரில. மேபி இங்கே வீடு இருந்தாலும் அவர் இருக்காரா இல்லைன்னு தெரிலங்க. ஓகே நெக்ஸ்ட் நம்ம பஜன் நகர் போயிடலாம். ஓகே பசங்க ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவ்வளோ. ஏன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மரம் ஃபுல்லுமே மரமாக இருக்கும், ஃபுல்லுமே இல்லை அந்த ரெண்டு சைட்லேயும் அந்த மரத்தோட நிழல் வந்து நீங்கள் மத்தியான டயத்துலலாம் இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா மரத்தில் நிழல் வந்து அப்படியே விழுவுங்க அந்த ரோட்டில். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே மரம் தான் ரெண்டு சைடுமே இருக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக இங்கே வீடெல்லாம் எடுத்து தங்கணும்னு ஆசை, வீடு வாங்கினா இந்த ஏரியாவில் வாங்கணும்னு ஆசை, பட் நடக்குமா இல்லைன்னு தெரியல. ஓகே நடந்தால் சந்தோஷம்தான், இந்த ஏரியாவில் வீடு வாங்கணும். ஏன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த ரோடு ஆக்சுவலாக. இது ப்ளஸ் அடையார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சென்னைக்கு நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போதே என்னோடய ஃப்ரெண்டோட அண்ணா இந்த திருவான்மியூரில் தான் இருந்தாப்பில். நாங்கள் அப்போது சென்னைக்கு வரும்போதே ஃபஸ்ட்டு வந்த இடம் இந்த திருவான்மியூர். ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த ஏரியா சென்னையில். ஸோ அண்ணா நகரும் இருக்க நல்லாயிருக்கும், பட் அதை விட இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம படிக்கும்போது சென்னை அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தது ஃபஸ்ட் டைம்ன்றனால இந்த ஏரியா வந்து வந்த ஏரியாவும் இதுதான், இந்த தங்கின இடமும் இந்த திருவான்மையூரில் ஒரு ஸ்ட்ரீட்டில் ரொம்ப பிடிக்கும். அதனால் பக்கத்துலேயே பீச் இருக்குது, ஸோ எல்லாமே எல்லாமே இருக்குது, என்டர்டெய்னிங்கான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்குது, அது ரொம்ப பிடிக்கும் இந்த ஏரியா. ஓகே நம்ம பசுநகர் பீச் போனோம். பசுநகர் மாடி கார் இதெல்லாம் அவ்வளோ ஸ்பீடாக வருது, நம்ம சேஃப்டியாக இருந்துக்கலாம்டா சாமி. வா எல்லா இடத்துலையும் போலீஸுங்க, தரம் தரம். ஆனால் இப்படி தான் இருக்கணும், பட் இவங்க இப்படி பண்ணுறதுனால நடக்க போகிறது ஆக்சிடென்ட்டையும் தடுத்து நிறுத்துகிறாங்க, அதனால் பாதிக்கப்படுறவங்களையும் இவங்க வந்து காப்பாற்றுறாங்க. பாதிக்க மீன்ஸ் இவங்க அதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் கீழே விழுந்த ஆக்சிடெண்ட் ஆகும், இல்லை ஆப்போசிட்டில் கரெக்டாக வரவங்க ஆக்சிடெண்ட் ஆகும் இல்லையா, அதெல்லாமே சேவ் பண்ணுறாங்க. ஹேட்ஸ் ஆஃப் போலீஸ். ஓகே இங்கே ஆஃப் பண்ணிடுறேன். எனக்கு தெரிஞ்சு பெசன்லேயும் இதே கதையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பட் போய் பார்த்துடலாமே மனசை விட்டுக்கிட்டு போய் பார்த்துடலாம். விட்டால் ஜஸ்ட் ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன் பார்க்கலாம், அப்படி இல்லைனா கூட வர்த்திஸ் பிளாக் ஆச்சு எடுத்துகிட்டு வரலாம்லங்க, பார்க்கலாங்க போயிட்டு. சூப்பரான ஏரியாங்க அடையார் ப்ளஸ் திருவான்மையூர். அந்த ஸ்ட்ரீட் நான் உங்களுக்கு காமிச்சிலையா, அதுவும் ப்ளஸ் வந்து அந்த ஸ்ட்ரீட் உங்களை காமிச்சிடலையா, அதுவும் ப்ளஸ் இந்த ஸ்ட்ரீட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரீட்டுமே வந்து ஃபுல்லாக இந்த மரத்தால் வந்து கவராக இருக்குங்க. மரத்தாலன்னா அந்த மர
இலைக்கிளைகள்லாம் தான் கவராக இருக்கும். மத்தியான டயத்துலலாம் வரும்போது ஒரு ரைட் பண்ணுறதே சூப்பராக இருக்கும். அதுவும் ரோடும் வந்து இந்த அந்த ரெண்டு இதுலேயுமே அந்த ரெண்டு ஸ்ட்ரீட்லேயும் வந்து நல்லா ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சுருவாங்க. நல்லா ரொம்ப பிடிக்கும். பீச்சுக்கு விடுவாங்களா இல்லை முன்னாடியே அணைக்கட்டி ஸ்டாப் பண்ணிடுவாங்களான்னு தெரியல. அவ்வா 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 எல்லா இடத்துலையும் ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பீச் அந்த போர் என்டர் ஆகும்ல அந்த ரோடே க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹா எவ்வளோ தூரம் இங்கே விடுறாங்கன்னு தெரியலையே. ஆக்சுவலாக இது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே என்ன நடந்துச்சு இந்த நியூ இயர் 2023 முடிய போகிற டயத்தில் நம்ம பீச் சைடு வந்து என்ன நடந்துச்சுன்றத அட்லீஸ்ட் என்னால் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்க முடிஞ்சிச்சு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். நீங்கள் அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சில்ல, ஸோ அதுவுமே எனக்கு சந்தோஷம்தாங்க. ரைட்டு இங்கேருந்தே விடலையோ. இங்கேருந்தே விடவில்லை. இது இருமட்டும் போனதான் திருச்சி ஓடுவாங்க. ஆனால் இங்கே விடுறாங்கப்பா பரவாயில்ல. மேபி அங்கெல்லாம் அங்கே நம்ம லாக் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே விட்டு எம்மாடி 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 எனக்கு தெரிஞ்ச அங்கே சர்ச் இருக்குது. மேபி அந்த சர்ச் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரோடு அலோவ் பண்ண மாட்டாங்களோ தெரியல. சில பேர் இன்னும் புரிஞ்சிக்காமல் வந்து பார்த்தாலே தெரியுது குடிச்சிட்டு ஹெல்மெட் போடாமல் வர்றாங்க. அது அவங்களுக்கும் சேஃப்டி இல்லை நம்மளுக்கும் சேஃப்டி இல்லைன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன் தெரியல. போகிற மாதிரியே இருக்கு. முன்னாடி போகலாமா? போயிடலாமா? காலையில் எத்தி பார்க்கலாம். இதுக்காக ரைடிங் கேஸ் இவ்வளோ இம்பார்ட்டன் தெரியுதா? விட்டான்னா காலையில் எத்தி இறக்கிருப்பாப்புல ஒரு டயரை. சீடு தேக்கி விடுறாங்க என்ன
மேபி இங்கே எங்கேயாச்சும் பைக்கை பார்க் பண்ணிட்டு தான் போகணுமா, இங்கே விட மாட்டாங்களோ தெரியல, போய் பார்க்கலாம். சூப்பருங்க, இங்கே விடுறேங்க, நான் பைக் எங்கேயாச்சும் பார்க் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன். செம க்ரௌடா இருக்கு வண்டிங்க. ஃபைனல் சென்னையில் நியூ இயர் அன்னைக்கு நம்ம இருக்கோம் பீச்சில், மெரினா பீச் கிடையாது, பசன் நகர். இது ரோடா அது ரோடா, நம்ம இந்த சைடே போயிடலாம். அட்லாஸ்ட் கரெக்டாக 11:59 நம்ம வந்து பீச்சில் உள்ளுக்குள்ளே போயிட்டோங்க. கரெக்டாக 12 மணிக்கு அங்கே இருந்தோம். ஓகே, நம்ம லெஃப்ட்லேயே போயிடலாம். செம்ம க்ரௌடு. ஓ, பர்சன்டேஜ் இருக்குது, ஏன் ஆஃப் ஆகிற கோப்ரோ அட்டவட்டை இதை தான் நீ பண்ணிகிட்ருக்க. ஆனாயிரு அண்ணாயிரு கொஞ்சம் நேரமே தலைவர் போதங்க, சார் சரியான போதவர். பட்டாசு அங்கே வெடிச்சிட்டாப்புல, போலீஸ்காரங்க போய் அடிச்சு. அங்கே ஒருத்தர்
ஒருத்தர் செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தார், அதெல்லாம் அங்கே ஒருத்தர் செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாருங்க, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாமல் பார்த்தா அந்த கோப்ரோ போய் ஆஃப் ஆகி டான்ஸை பார்த்தீங்களா. ஏங்க 36% இருக்குது பட் கோப்ரோ ஆஃப் ஆகிட்டே இருக்குங்க, இரிட்டேட்டாக இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக என்ன சொல்ல, இரிட்டேட் ஆகுதுங்க, 37% இருக்குது பட் வந்து ஆஃப் ஆகிடுது கோப்ரோ பார்த்தி. இப்படி தான் நடக்குமா இல்லையான்னு தெரியலையே, இப்படியே உருட்டிட்டு எப்படியாச்சும் வீடு போய் சேர்ந்துடுறா என்னன்னு தெரிலங்க. 37% தான் ஆகுது, ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, செம்ம க்ரௌடு நம்ம திருவான்மையூரில் உள்ளுக்குள்ள விடலை, இங்கே பெசநகருக்குள்ளே விட்டாங்க. செம்ம க்ரௌடு, வண்டி நிப்பாட்டுற கூட இடம் இல்லை.